நான் பேருக்கு சொல்ல ஏரியால எங்களம்மா யாருமே லவ் பண்ண முடியாதுன்னு என் பின்னாடியே பேசிக்கிறாங்க மச்சான். இறங்கிட்டு போயினே இருப்பேன். சும்மா வரியா? உனக்கு பராம மச்சான். டைம் எடுக்காதரா, 5 நிமிஷம். 10 நிமிஷத்தில் வரேன் ஸ்கெட்சி. 10 நிமிஷத்தில் என்ன பண்ண போற? ஆ, என்ன வேணாலும் பண்ணலாம். பாத்திரா, 10 மாதம் ஆகிட போகுது. சொல்லு. ஓய், நான் ஃபோன் பண்ணலனா நீ ஃபோன் பண்ண மாட்டியா? சொல்லுகுணா, எங்க இருக்க? வீட்ல. 10 மணிக்கு வீட்டாண்ட வர சொல்லி வள்ளி மெசேஜ் பண்ணிருந்தா. ஏரியா உண்ட வந்துட்டேன். ஆனா அவ செல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன் மெசேஜா? வள்ளி போன் தொலைஞ்சிருச்சே. உன்கிட்ட சொல்லலையா? அப்படியா? நான் இப்ப போய் அவள பார்த்து வர சொல்றேன். சரி, அவ வீட்டு பின்னாடி இருக்கிற கிரவுண்டாண்ட தான் நிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்ல. நான் எதுக்கு உன திட்டினு தெரியுமா? நான் திட்டினதுனால்தான் போலீஸ் என்கிட்ட காசு வாங்கல. அப்புறம் பேசடா. ஏ கோமா, ஏ காசு வாங்கல. ஏய் சந்தேகம் இருக்கா? இவங்க தானே குமார் அவனை தூக்குனது. ஆமா சார். குமார் ஏதோ பண்ணிருக்கூடாது. மேபி இருக்கலாம் சார். மேபி எல்லாம் சொல்லாதீங்க. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஷூர் சார். வண்டி எடு. உனக்கு யார் வேணா சந்தேகம் இருக்கா? நீ இருந்த அவன் எப்புறம் சாக விட்ட? ஒருத்தன் முஞ்சோட நான் வரல. போட்டவனே யாருன்னு எனக்கு தெரியுமா? என்னடா சொல்ற? ரவி பசங்களோட என்ன போட வந்தான். நான் மிஸ் குணா போட்டானுங்க. போஸ்ட் பண்ண பிடிச்சி நீ ஏறி எப்படி ஆக வேண்டியதை பாரு. சார் கிளம்பு. வர அவன் தான் தெரிஞ்சப்பறம் உன்னால எப்படி அமைதியா இருக்க முடியுது? பாஸ்கர் பொருளாடு. கச்சே கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. எல்லாமே அவனடத்துல விட்டு போயிட்டா. ஹே, என்ன தைரியம் தான் எங்க அண்ணனை போட்டு எங்க ஏரியாவுக்கு வருவ நீ? டேவிட், விஷயம் தெரியாம பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. நோ, ரேவேனை செத்துச்சுனா ஆயிருந்தா உனக்கு அதுக்கு பிரச்சனை இருந்தாலும் உன்னை விட்டு குத்து பேசுந்தே இல்ல. எனக்கு எதுனா ஒன்னா தானே வந்து நிற்கும். அத்தசை எப்படி மனசு வந்து விடுக்க? இருந்துக்கடா, என் அண்ணனை கொண்டு ஸ்கெட்ச் இல்ல. என் அண்ணன் போதில ஸ்கெட்ச போடலாம்னு நினைச்சது உண்மைதான், ஆனா மிஸ் ஆயிடுச்சு. எங்க வண்டி அப்செட் ஆகி மரத்துல மோதிச்சு. நாங்க எல்லாரும் இறங்கி ஓடணும். அப்ப குணா வர ஒரு கேங்க போச்சு. அதை நான் பார்த்தேன். அப்ப ஸ்கெட்ச் ஸ்பாட்ல தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எங்க அண்ணன் எப்பரா ஸ்கெட்ச் போட்டுருக்க முடியும்? குணாவை போட்டவங்க என் அண்ணனை போட்டிருக்கணும். ஸ்கெட்ச் நீ போ, அதை கூட்டு போன. கச்சே,
குணாவை போட்டவன் யாரும் தெரிஞ்சா நீ எனக்கு சொல்லு, என்ன போட்டவன் யாரும் தெரிஞ்சா நான் சொல்றேன். ஜி, 10 வாட்டி உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், கொஞ்ச நாள் அமைதியா இருக்க கூடாதா? ஏதோ அடிதடி பண்றோம் அரசியல் பண்றோம்னா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். கொலைஜி உள்ள தூக்கி வச்சிருவானுங்க, வர்ற எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்கள செய்வோம், இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். போட்டு இருக்க பக்கத்துல கேப்பமா? எங்க பிரியா? பிரியா கொஞ்சம் இங்க வாயேன். ஆ அக்கா தோ வர. வீடு பூட்டிருக்கு. அம்மு எங்க? அம்மு ஊருக்கு போயிருக்கு. ஏய் அவர் தான் கேட்கிறாருல, நடந்ததெல்லாம் சொல்லு. அவங்க ரிலேஷன் வீடு கும்பகோணத்தில் இருக்கு, வா வீட்டுக்கு போகலான்னு கூட்டிட்டு போய் அவளுக்கே தெரியாம திடுதிப்புன்னு நிச்சயம் பண்ணிட்டாங்க. வர 18ஆம் தேதி சென்னையில தான் கல்யாணம். அவ உங்ககிட்ட சொல்ல சங்கடப்பட்டுதான் சொல்லியிருக்க மாட்டான். நீங்களும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க வேண்டாம். அதிகமாக ஆசை வச்சா